வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் 5 எடுத்து வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 2 இன்ச் இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சோம்பு, சிறு துண்டு பட்டை, ஒரே ஒரு இலை, கசூரி மெத்தி லாஸ்டா போடுறதுக்கு, குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் வச்சிருக்கேன், பிளெயின் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு வைக்கலங்க, ஆனா உப்பு தேவையான அளவு. சன்னா மசாலா செய்ய வெள்ளை கொண்ட கடலை ஒரு 300 கிராம் முன்னாள் நைட்டே ஊற போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நெய் 1 கப் அளவுக்கு, கருவேப்பில சிறிதளவு. இப்ப எப்படி செய்யறதுன்ட்டு பாக்கலாம். இப்போ கடாயில எண்ணெயும் நெய்யும் கலந்து இதுல ஊத்தி வச்சிருக்கேன், காஞ்சிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். சோம்பு பட்டை இலை மூட்டி போட்டுடலாம். உங்ககிட்ட சொன்ன அளவுல வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா மிக்சியில பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு கலவை நல்லா வதங்கணுங்க. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி வதங்கிட்டு இருக்குங்க. இப்பயும் நம்ம காரம் சேர்த்துடலாம். சேர்ந்து வதங்கும். மிளகாத்தூள் 2 விதமான மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். உப்பு லாஸ்டா அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஊத்திடலாம். தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கு, இதை ஊத்திடுறேன். இதையும் 2 வதக்கு வதக்கிக்கோங்க. திக்னஸ்லாம் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கசூரி மேத்தி கையில் கசக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். நீங்கள் கொத்தமல்லி போடலனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பில போட்டுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணலாம். உங்ககிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேங்க, சன்னா மசாலா பவுடர் இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இல்லாமையும் பண்ணலாம். நீங்கள் எந்த பிராண்டட் ஒன்னாலும் வாங்கிக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் போடுறேன். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே எண்ணெய் கக்கிக்கிட்டு வந்துருச்சு. திக்னஸ் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துங்க. நான் இந்த திக்கில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சென்னை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.